வெல்கம் பேக் டு தி ஷோ. இது ஸ்நேகிதியே, இவள் உங்களின் தோழி. இப்போ நம்ம ஷோவில் பார்க்க போகிற செக்மெண்ட் நலம் நலமறிய. ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்டில் டாக்டர்ஸ் வந்து நம்மளோட நலனில் அக்கறை எடுத்துக்கிட்டு ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட நம்ம ஆரோக்கியத்தை பற்றி பேச வந்திருக்காங்க டாக்டர் யோக வித்யா ஃப்ரம் எத்னிக் ஹெல்த் கேர் சென்டர். வாங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். ஸ்நேகிதிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டிஸ்கஷன் வந்து விந்தணுக்கள் குறைபாடு. இப்போ பொதுவாகவே திருமணமாகி ஒரு வருடத்துக்கு மேலே குழந்தை இல்லை அப்படின்னா செக்கப் போகும்போது ஆண் பெண் இருபாலருக்குமே வந்து பரிசோதனை செஞ்சு ஆண்களுக்கு வந்து விந்தணுக்கள் குறைபாடு இருக்குது அப்படிங்கும்போது ஏதோ ஒரு மல்டிவிட்டமின் டேப்லெட் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மல்டிவிட்டமின் டேப்லெட் வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கும்போது 3 மாதம் 6 மாதம் எடுத்தோம் விந்தணுக்கள் பரிசோதனை செக் பண்ணி பார்க்கும்போது இன்க்ரீஸே ஆகிறது இல்லை அப்படிங்கும்போது மனம் வந்து ரொம்ப சோர்வாயிருது. ஸோ இதுக்கப்புறமா வந்து டோனாஸ்பம் ஒன்று தான் வந்து ஒரே ஆப்ஷன் அப்படிங்கிறக்கூடிய ஒரு நிலையும் வந்து ஏற்படுது. இந்த மாதிரியான குறைபாடுகள் ஏற்பட என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபுட்டில் வந்து ப்ராப்பரான நியூட்ரியன்ட் இல்லாமல் பேலன்ஸ்டாக இல்லாமல் ஏதோ ஒரு கார்போஹைட்ரேட்டோ அல்லது ஃபாஸ்ட் ஃபுட் போகிற வழியில் ஒரு ஃப்ரைட் ரைஸோ நூடுல்ஸோ சாப்பிடும்போது கண்டிப்பாக அதில் பேலன்ஸ்டான எந்த ஒரு சத்துக்களும் கிடையாது. பட் அன்றைய காலகட்டத்திலாம் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை எள்ளுரண்டை ரைஸ்லேயே வந்து ஃபஸ்ட்டு முக்கால்வாசியான சத்துக்கள் நிறைந்திருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா மீசோ கார்ப் எண்டோ கார்ப் போன்ற லேயர்ஸ் இருக்கும் ஒரு அரிசியில். ஸோ எண்டோ கார்ப் அப்படிங்கிறது இன்னர் லேயர். ஸோ கைக்கூத்தல் அரிசியில் அது வெளியே நீக்கிட்டு உள்ள அந்த எண்டோ கார்ப்போடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது தான் உங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் கிடைக்குது. இது போக செரட்டோனின் செக்ரீஷன், அதாவது மூளைக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஹார்மோனே வந்து அதில் இருக்குது ப்ரௌன் ரைஸில் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த கைக்கூத்தல் அரிசி வந்து கண்டிப்பாக நம்ம உணவில் சேர்த்துக்கணும். ப்ளஸ் நிறைய வகையான மில்லட்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் திணையில் வந்து நிறைய கால்சியம் இருக்குது, ராகியில் அயன் கண்டென்ட் இருக்குது, அதுக்கப்புறம் குதிரவாளியில் மெக்னீஷியம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஒரு மில்லட்லேயுமே வந்து எக்ஸஸான ப்ரோட்டீனும் ப்ளஸ் மல்டி நியூட்ரியன்ஸுமே வந்து நிறைந்திருக்கிறதுனால எல்லாருமே வந்து மில்லட்ஸ் எடுத்துக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, எண்ணெய் குளியல் அப்படின்னா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீட் வந்து எமிட் ஆகக்கூடிய ரீஜன்ஸ்னு பார்த்தா உச்சந்தலை, உள்ளங்கை, உள்ளங்கால், தொப்புள், மலவாய். ஸோ இங்கெல்லாம் நல்லெண்ணெய் ஃபஸ்ட் அப்ளை பண்ணி உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரம் வச்சு லேசான வெந்நீரில் குளிச்சுட்டு வந்தோம்னாவே நம்மளோட பாடி ஹீட் வந்து நல்லாவே குறையும். ஸோ தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ஷவரில் வந்து பாத் பண்ணக்கூடாது ஆண்கள். ஏன்னா எக்ஸஸான ஹீட் உள்ள வாட்டர் வந்து டெஸ்டஸில் படும்போது கண்டிப்பாக வந்து கவுண்டிங் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது தவிர உணவுகளில் வந்து பார்த்திங்கன்னா கசப்பான உணவு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாவக்காயோ வேப்பங்கொழுந்தோ அருகம்புல் இந்த மாதிரியான அதிகப்படியான கசப்பு வந்து உடம்பில் சேரும்போதும் கவுண்டிங் வந்து குறையுது. ஏன்னா அகெயின் வந்து பித்தம் சொல்லக்கூடிய உடல் சூடு அதிகமாகி கவுண்டிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது தவிர வந்து அதிகமாக உடல் சூடு படும்படியாக இப்போ பைக்கில் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து ட்ராவல் பண்ணுறது, காரில் வந்து ரொம்ப நேரம் டிரைவிங்லேயே இருக்கும்போதும் ஆண்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் அதிகமாகுதுன்னு இப்போ சயின்டிஃபிக்காவோட ப்ரூவ் ஆயிருக்கு. ஃபாரின்ல எல்லாம் என்ன பண்ணுறாங்களாம், ஏசியோடைய ப்ளோயர் ஃப்ளோ வந்து கீழ் நோக்கி வச்சுட்டு டிரைவ் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன்னா டெஸ்டஸ் வந்து ஹீட்டாக இல்லாமல் கூலண்ட்டாக மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறது சயின்ஸ் சொல்லுது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நவீன உலகத்தில் நம்ம என்ன தான் சொஃபஸ்டிகேட்டடாக இருந்தாலும் அதிகப்படியாக லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஃபோன் வந்து ரெண்டு ஃபோன் வச்சுருப்பாங்க, இந்த சைட் பேக்கெட்டில் ஒன்று இந்த சைட் பேக்கெட்டில் வைக்கும்போது அந்த ரேடியேஷன் ஹீட் வந்து டெஸ்டஸ் போய் எஃபெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்டிங் வந்து குறைக்கலாம். அல்லது ஆண்களாக இருந்தாங்கன்னா இந்த வெப்ப நாடுகளில் ஜீன்ஸ் பேண்ட், டெனிம் பேண்ட்ஸ் வந்து யூஸ்வலாக பாட்டில்லாம் கூட அரைச்சி பண்ணுறது, த்ரெட்டு பாட்டில் கண்ணாடி பாட்டில்லாம் கூட அரைச்சி இந்த ஜீன்ஸ் பேண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியவது. ஸோ இந்த மாதிரியான வெப்பம் மிகுந்த இந்த டெனிம் பேண்ட்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக போடும்போது டெஸ்டிஸ்க்கு வந்து பிளட் சப்ளை வந்து கம்மியாகி கவுண்டிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ ஆண்கள் வந்து மோஸ்ட்லி ட்ராவலிங், அதாவது பைக் ட்ராவலையோ கார் ட்ராவலையோ இருக்கும்போது அவங்களோட உடலினோட சூடு வந்து அதிகமாகி டெஸ்டிஸோட வெயின்ஸ்லாம் வந்து என்லார்ஜ் ஆகி அவங்களுக்கு வெரிகோசீல் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. யூஸ்வலாக அனட்டாமிக்கலாகவே லெஃப்ட் டெஸ்டிஸ் வந்து ஸ்லைட்லி லோவர் தேன் த ரைட் டெஸ்டிஸ். அப்போ வெரிகோசீல் வந்து மோஸ்ட்லி லெஃப்ட் சைடு வந்து ஜாஸ்தியாக அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லோரும் உட்காந்துட்டே இல்லாமல் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் கூட
ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒருக்க எழுந்திரிச்சு ஒரு ரிலாக்ஸாக ஒரு வாக் போயிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஜாப் வந்து கண்டினியூ பண்ணலாம். தண்ணி நிறைய குடிக்கலாம். ஏன்னா இன்னொரு செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய குடித்தா அடிக்கடிக்கு ரெஸ்ட் ரூம் போய் நம்மளோட டைம் வேஸ்ட் ஆகுது. அதுக்குள்ளே நம்ம இந்த டாஸ்க் வந்து முடித்து பாஸ்க்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உடலை பற்றி கூட யோசிக்கிறது இல்லை. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பப்ளிக் டாய்லெட்ஸ் வந்து பிடிக்காது, அது வந்து க்ளீனாக இருக்காதுன்னு சொல்லி ரெஸ்ட் ரூம் வந்து அவாய்ட் பண்ணி உள்ளேயே வந்து யூரின் ரிட்டர்ன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கூட நிறைய ஆண்களுக்கு வந்து இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் வந்து வருது. வெரிகோஸ் வெயின் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டஸ் இருக்கக்கூடிய வெயின் என்லார்ஜ்மெண்ட், அது வந்து பைல்ஸோட கம்பேர் பண்ணலாம். பைல்ஸும் வந்து எப்படி வந்து ஹீட்னால் வருதோ, அதாவது ஆனல் வெயின் வந்து எப்படி ஸ்வெல்லிங் ஆகி என்லார்ஜ்மெண்ட் ஆகுதோ, அந்த மாதிரி டெஸ்டஸில் வந்து வெயின் வந்து என்லார்ஜ் ஆகிறத நம்ம வெரிகோசியல் அல்லது விதை வீக்கம்னு சொல்லலாம். இதில் கிரேட் ஒன் கிரேட் டூ அப்படிங்கிறது அது எவ்வளோ பெருசு ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ரூட் காஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உடலினோட சூடு தான், அதை வந்து கண்டிப்பாக குறைக்கணும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட் சப்ளை வந்து பிரெயினுக்கு வந்து அதிகமாச்சுனாவே செரட்டோனின் லெவல் வந்து பிரெயின்லேருந்து செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்திருப்பாங்க, இப்போ ஸ்மோக் செயின் ஸ்மோக்கர்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே ஏதோ ஒரு வகையில் அவங்க ஆக்டிவாக இருந்திருப்பாங்க, ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து பயங்கரமாக ஒரு சாம்பியனாக இருந்திருப்பாங்க. அவங்களோட ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜில் வந்து திருப்பியும் வந்து ஸ்போர்ட்ஸில் ஈடுபடாதனாலையோ ஒரு ஆக்டிவாக அவங்கள வச்சுக்காமல் இருக்கும்போது அந்த செரட்டோனினை வந்து அவங்க ஸ்மோக்கிங்கில் அடிக்ட் ஆயிடுவாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி கேட்டால் அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸில் வந்து செரட்டோனின் வந்து இன்க்ரீஸ் ஆகும், திருப்பியும் அவங்க அகெயின் ஏதோ ஒரு டைப் ஆஃப் ஒர்க் அவுட்டோ அல்லது பிளட்டை வந்து அதிகமாக மூளைக்கு செலுத்துகிற மாதிரியான பயிற்சிகள் செய்யும்போது கண்டிப்பாக வந்து ஸ்மோக்கிங் ஆல்கோஹால் ஹேபிட்லேருந்து விடுபடலாம். ஸோ இந்த மாதிரியான கவுண்டிங் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத யூஸ்வலாக 80 to 120 million கம்மியாக இருந்ததுன்னா நார்மலாக கன்சம்ஷனுக்கு தேவையான விந்தணுக்கள் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா 1990 45 million ஸ்பெர்ம் கவுண்ட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அவங்க வந்து லோ ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2010 10 million கீழே இருந்தால் தான் அவங்களுக்கு ஒலிகோஸ்பமியா அப்படின்னு சொல்லக்கூடிய லோ ஸ்பெர்ம் கவுண்ட்டுன்னு சொல்லி WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே அந்த கவுண்டிங்கை வந்து குறைச்சி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எனக்கே கன்ஃபியூஸ் ஆகும், ஒரு ஒரு லேப் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் 5 years 6 years முன்னாடி பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ப்ராக்கெட்டில் 120 to 220 million நார்மல்னு போட்டிருப்பாங்க. அப்படியே சமீப காலகட்டத்தில் அது குறைஞ்சி இன்றைக்கி 15 to 45 million நார்மல்னு போட்டிருக்காங்க. பட் இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐயுஐ ஐவிஎஃப் போன்ற ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜி, அதாவது ஆர்டிஃபிஷியல் கன்சம்ஷன் டெக்னாலஜி வந்ததுனால வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே இதை வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அல்லது இன்னொரு வகையில் நம்ம பார்க்கும்போது எல்லா ஆண்களுக்குமே ஆவரேஜாக இந்த கவுண்டிங் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்னாலேயோ அதிகப்படியான எலக்ட்ரானிக்ஸ் நம்ம மொபைலோ லேப்டாப்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுனாலையோ குறைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது இதில் தெரியாது. ப்ளஸ் ரெண்டாவது வந்து எல்லாருமே வந்து ஜாப் ஓரியண்டாக கரியர் ஓரியன்டாக என்ன சாப்பிட்றோன்னு கூட தெரியாமல் வயிற்று ரொப்புனா போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நியூட்ரின் டிஃபிஷியன்சினாலையும் எல்லா ஆண்களுக்குமே இது வந்து குறைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது உண்மை. ஸோ நார்மல் ஸ்பெர்ம் கவுண்ட் நேச்சுரலாக கன்சீவ் ஆகணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக ஆண்களுக்கு வந்து 80 to 120 million ஸ்பெர்ம் கவுண்ட் வித் 30% மொட்டிலிட்டி 15% மார்ஃபாலஜியாக அது இருந்தால் தான் எளிதாகவே இயற்கையாக கன்சீவ் ஆகும். ப்ளஸ் பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இப்போ ஏதோ ஒரு டிஃபெக்ட் ஸ்பெர்மில் இருந்தது அப்படின்னா குழந்தைக்கு வந்து ஏதோ ஒரு கோளாறுகள் வரத்துக்கோ இம்யூனிட்டி லோவாக இருக்கிறதுக்கோ காரணமாக இருக்குது. ஸோ யாராவது தம்பதியர்கள் வந்து திருமணத்துக்காக முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ஹேபிட்டில் இருந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணத்துக்கு ஒரு 3 months முன்னாடியாவது விடுபட்டுட்டு நல்ல ஆரோக்கியமான உணவுகள்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா குழந்தைக்காக முயற்சி செஞ்சால் பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் வந்து எந்த ஒரு பாதிப்புகளும் இருக்காது. இது போக மீறியதோர் ஜலம் மீதில் மிதந்தாலும் மிகையாக உயிரற்று இருப்பதாலும், இப்போது அந்த காலத்தில் எப்படி டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தெளிவான ஒரு நீரில் வந்து விந்தணுக்களை விடும்போது உள்ளே போய் அது செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னா தான் அது நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்பெர்ம். அப்படி இல்லாமல் போட்டவுடனே அது வந்து டிசால்வ் ஆகி மிதக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நிறைய டெட் ஸ்பெர்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நம்ம எப்படின்னா ஒரு முட்டை வந்து போட்டால் நல்ல முட்டையாக இருந்தால் அடியில் போய் செட்டில் ஆகணும், அது கெட்டு போச்சுன்னா மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும், அதோட கம்பேர் பண்ணலாம். இதை தான் வந்து மீறியதோர் ஜலம் மீதில் மிதந்தாலும் மிகையாக உயிரற்று இருப்பதாலும். ஸோ இந்த மாதிரியான லோ ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கிறவங்க ஆண்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு சிம்டம் இருக்கும்னா யூரினேஷனில் அதிகப்படியான நுரை வந்து காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் வந்து நம்ம விந்தணுக்கள் குறைபாடுகளை பற்றி பார்த்தோம். இன்னொரு செக்மெண்ட்டில் வேறு ஒரு நோயை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.